பிரதமர் எச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கோவையில் ஆயுள் தண்டனை கைதி வடிவமைத்த இ சைக்கிள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பைக் டாக்ஸி கூடாது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தூத்துக்குடி 3 மைல் பகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி MP மரக்கன்றுகள் நடும் விழாவை தொடங்கி வைத்தார். வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் ஞான சுந்தரம் அவர்களின் 16வது ஆண்டு நிறுவனர் நாள் இன்று. இதனை முன்னிட்டு சென்னை கோவிலம்பாக்கத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. சென்னை ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் சமையல் பிரியர்களுக்காக இலவச சமையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரபல சமையல் கலை நிபுணர் சஞ்சீவ் கபூர் இதனை நடத்தினார். சென்னை மெரினா கடற்கரை அருகே அண்ணா சதுக்கத்தில் 1,20,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்திய செய்திகள். கோவையில் ஆயுள் தண்டனை கைதி வடிவமைத்த இ சைக்கிள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருப்பவர் 31 வயதான யுவ ஆதித்தன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த இவர் ஏரோநாட்டிக்கல் பொறியியல் படித்தவர். காதல் விவகாரம் ஒன்றில் 8 ஆண்டுகளுக்கு முன் கொலை சம்பவத்தில் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு தற்போது கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார். சிறைச்சாலையில் உள்ள பழைய சைக்கிள் ஒன்றில் சோலார் பொருத்தி மின்னணு சைக்கிளாக இவர் மாற்றியுள்ளார். இதில் சோலார் பேனல் மட்டுமன்றி டைனமோ உதவியோடு சார்ஜ் செய்யவும் முடியும் என்றும் வழக்கமான சைக்கிளாகவும் தேவைப்பட்டால் இ பைக்காகவும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தான் கற்ற கல்வி சிறைச்சாலையில் கைதியாக இருந்த போதும் பயன்படுத்தியுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பைக் டாக்ஸி கூடாது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோயில் பகுதியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து கழக கோவை கிளை பணிமனையில் அத்துறை அமைச்சர் சிவசங்கர், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு அத்துறையில் பணியாற்றி 518 பணியாளர்களுக்கு 145.58 கோடி பண பலன்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடையே அமைச்சர் சிவசங்கர் பேசினார். கோவை ஈரோடு திருப்பூர் மண்டலங்களில் நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஓய்வறைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக சில பேருந்துகளில் GPS கருவி பொருத்தப்பட்டு உள்ளது என்றும் கூறினார். முதியவர்கள், கண் பார்வையற்றவர்கள் பேருந்துகளில் பயணிக்கும் பொழுது பேருந்து நிறுத்தங்களை அறிவதற்கு GPS பயன்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி மேயர், துணை மேயர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாம் அரசு போக்குவரத்து பொறுத்தவரை மக்களுக்கு சேவை வழங்குகிறது. பல்வேறு மாநிலங்களில் பல மடங்கு பேருந்து இந்திய பேருந்து சேவை வழங்குகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100வது ஆண்டு விழாவை ஒட்டி தூத்துக்குடி 3 மைல் பகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி MP மரக்கன்றுகள் நடும் விழாவை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது 1,200 மரக்கன்றுகள் நடப்பட்டது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர், சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர், துணை மேயர், ஆணையர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவரது சொல்லிற்கு இணங்க அவரது 100வது ஆண்டு விழாவின் போது இந்நிகழ்ச்சி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. என் நகரம் என் பெருமை, என் நகரத்தை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது எனது கடமையும் பொது இடங்களில் குப்பை கொட்டாமல் இருப்பதே நகர தூய்மைக்கான முதல் காரணம் என்பதை நான் நம்புகிறேன். வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் ஞான சுந்தரம் அவர்களின் 16வது ஆண்டு நிறுவனர் நாள் இன்று. இதனை முன்னிட்டு சென்னை கோவிலம்பாக்கத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. ஏழை எளிய மாணவர், மாற்றுத்திறனாளி பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் உதவித்தொகை, கைம்பெண்களுக்கு இலவச சேலை, அசைவ உணவு விருந்தும் வழங்கப்பட்டது.
ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது வேக்ஸ் குழுமத்தின் இயக்குனர், அவரது மனைவி, மகன் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். சாய்ராம் குழுமம், சாய் பிரகாஷ், லியோ முத்து, சன் டிவி புகழ் வீரபாண்டியன், கோவிலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமாறன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன், ஜெகநாதன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இந்த நிறுவனங்கள் இவ்வளவு வளர்ந்து ராவணனும் கவிதா ராவணனும் இந்திரஜித் ராவணனும் இவ்வளவு பெரிய நிறுவனங்களை உருவாக்கி ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி, அனாதை குழந்தைகளுக்கு உணவு, அவர்கள் தங்குவதற்கு இடம், தொழில் செய்ய நிறுவனம், வேலை வாய்ப்பு, பல்வேறு இடங்களிலே நிறுவனங்களை பெருக்கி 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 இந்த சின்னஞ்சிறு செடி இன்றைக்கு ஆலமரமாக வளர்ந்திருக்கிற அதிசய கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் சேர்மன், அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் டாக்டர் எஸ் ராஜசேகர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் 500 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தியாகராயநகர் ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் கலை அரங்கத்தில் அக்கூட்டமைப்பின் நிறுவன தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்வி பிரபாகர் ராஜா, மக்கள் தொலைக்காட்சி சிஆர் பாஸ்கரன், ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஏ என் வசீகரன், நடிகர்கள் செந்தில், மன்சூர் அலிகான், தமிழ் நதி திரு ஆதவன், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் திரு டிஎஸ்ஆர் சுபாஷ், டிஎஸ்பி திரு மார்டின், மூத்த வழக்கறிஞர் திருமதி தேன்மொழி, தொழிலதிபர் வெற்றிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் சமையல் பிரியர்களுக்காக இலவச சமையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரபல சமையல் கலை நிபுணர் சஞ்சீவ் கபூர் இதனை நடத்தினார். இதில் பங்கேற்றவர்களுக்கு பல்வேறு சமையல் நுட்பங்கள் குறித்து கற்றுத்தரப்பட்டது. ஏராளமான பார்வையாளர்கள் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். ஜூன் 10 வார இறுதி நாளை மகிழ்ச்சியாகவும் ருசியாகவும் கொண்டாடும் வகையில் மிகச்சிறந்த உணவுகளின் அற்புதமான கலவையை சென்னை நகர மக்களுக்கு வழங்கும் விதமாக சென்னையில் உள்ள பிரீமியம் மால்களில் ஒன்றான ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் பிரபல சமையல் கலை நிபுணர் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார். Happy to be in Chennai at Phoenix Market City for this master class being arranged by them. Very happy that this is being done in this city. Always happy to be here. Food is really delicious here. The balance of spices, the way it is cooked, there's a whole range, right from steamed food to fried food to everything is available here. சென்னை மெரினா கடற்கரை அருகே அண்ணா சதுக்கத்தில் 1,20,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்க முடியாமற் போனது தகவல் பரிமாற்ற குழப்பத்தால் நடந்துவிட்டது. இனி இதுபோன்று நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்று அப்போது அவர் தெரிவித்தார். விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும். அங்கே மட்டும் இல்லை, அண்ணா சதுக்கத்தை மட்டும் இல்லை, இங்கே வெகு விரைவில் இந்த 36,80,000 ரூபாய் செலவில் நவீன கழிப்பறை இங்கே திறக்க இருக்கிறோம். அதற்கான பணிகளை நான் இப்போ போய் பார்த்து நான் ஆய்வு செஞ்சு விரைவில் திறப்பதற்கான அந்த வேலைகளை ஈடுபடுவோம். தீர விசாரணை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான். இது அடுத்தது நடக்காமல் பார்த்துக்கிறோம். இப்போ தான் ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும். இல்லை, அது ஒரே கம்யூனிகேஷன் கேப் தான். அது வந்து தொடர்ந்து 2 ஆண்டுகள் நடக்கலை, கோவிட் பெருந்தொற்றால் நடக்கலை. அதோட வீடியோ கான்ஃபரன்சிங் காலில் வந்து அரசுத்துறை அதிகாரிகள், பள்ளிக்கூடத்துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் பங்கேற்றிருந்திருக்காங்க. அது தொடர்ந்து ஆக்ஷன் எடுக்காமல் அதை விட்டுட்டாங்க. இது ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு. இது வந்து இதற்காக அரசு வந்து அதை ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம்.